Hi friends, anivarukkum vanakkam. Welcome to Tasty Lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான ஸ்வீட் காஜு கட்லி தான். நம்ம வீட்லயே சிம்பிளா பண்ணிரலாம். ரொம்பவே டேஸ்டா நல்ல குவாண்டிட்டிலே நம்ம பண்ணிரலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க friends. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காஜு கட்லி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் முந்திரி பருப்பு எடுத்துக்கேங்க. கிட்டத்தட்ட 100 ல இருந்து 150 கிராம் வரும். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன். நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் ரொம்ப பண்ணிட வேண்டாம், இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணாலே போதும். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா மீடியமில் ஹீட் பண்ணிவிட்டு 1/2 கப் வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் முந்திரி பருப்புக்கு 1/2 கப் வந்து நான் சுகர் எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொஞ்சம் திக்கானாலே போதும். நமக்கு இதில் பதம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் திக்கானதையுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டவ் மீடியம்லேயே இருக்கணும். மீடியம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுத்தமாக கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு 5 மினிட்ஸில் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். நமக்கு பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா 5 மினிட்ஸ் ஸ்லோலேயே வச்சுட்டு நம்ம பண்ணணும்னா கரெக்டாக நமக்கு வந்துடும். அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், பாத்திரத்தில் ஒட்டாமலும் வரும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ இந்த ரிப்பன் பதத்துக்கு வந்துருச்சு இல்லைங்களா, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பாருங்கள், நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு வந்துடும். நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும், சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்தால் தான் நம்ம கட் பண்ணும்போது உடையாமல் கரெக்டாக நமக்கு வரும். அதனால தான் நான்ஸ்டிக் பேன்னால் எனக்கு ஒட்டலை, நல்லாவே வந்துருச்சு. இப்போ நம்ம நார்மல் பட்டர் பேப்பர் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க காஜு எல்லாத்தையும் எடுத்து இதில் நம்ம வச்சாச்சு. அவ்வளோதான், 5 மினிட்ஸில் நம்மளோட காஜு கட்லி இன்னும் ரெடியாக போகுது. இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணோன்னா சேஃப் வர்றதுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் வரும். அதுக்காக தான் லைட்டாக சூடு இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வச்சுட்டு பொறுமையாக பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சன்னமாகவும் தேய்ச்சிடாமல் கொஞ்சம் மொந்தமாகவே நம்ம தேய்ச்சிக்கலாம். எல்லா பக்கமும் ஓரங்கள் எல்லாம் கரெக்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படினா தான் நமக்கு எல்லா பக்கமும் கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். நல்லா தேய்ச்சாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸாக நம்ம கட் பண்ணோன்னா நமக்கு டைமண்ட் ஷேப் கிடச்சிரும். கடைகளில் வாங்குற மாதிரியே நமக்கு கிடைக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வீட்லேயே நம்ம பண்ணும்போது நமக்கு நிறையவும் கிடைக்குது. கடைகளில் இதோட ரேட்டும் ரொம்பவே ஜாஸ்தி. நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக சூப்பராக நிறையவே பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் டைமில் நம்ம பண்ணி ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த விதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சூப்பரான காஜு கட்லி ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட காஜு கட்லி ரெடி ஆயிருச்சு. வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு திரும்பவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.